வணக்கம் இது ரேடியோ தமிழ் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நாவலை கபாடபுரம் இருக்கோம் இந்த பகுதியில் நாம வாசிக்க போறது அத்தியாயம் ஆறு முந்தின அத்தியாயத்துல இளைய பாண்டியன் சாரகுமாரனும் முடிநாகனும் நகர் உலா போறாங்க அந்த சமயத்துல அவர்கள் சில கடற்கொள்ளைக்காரர்களாகிய குறும்பர்களை சந்திக்கிறாங்க அந்த குறும்பர்கள் ஒரு முத்துப்பண்டகாலையே கொள்ளையிட முயற்சி செய்வாங்க அந்த கொள்ளையை அவர்கள் எப்படி இந்த பார்க்கலாம் அத்தியாயம் ஒரு மதில் மேல் அந்த இடத்துக்கு வந்த பின்புதான் முடிநாகன் செய்த சமயோசிதமான யோசனையின் சிறப்பு இளைய பாண்டியனுக்கு புரிந்தது முடிநாகனின் அனுபவ அறிவையும் கபாடபுரத்தின் கோட்டை மதில் சுவர்களில் எங்கெங்கு எந்தெந்த நுணுக்கங்கள் அமைந்திருக்கின்றன என்பது பற்றி அவனுக்கு இருந்த ஞாபகத்தையும் பெரிதும் சாரகுமாரன் நூற்று கணக்கான கடல் குறும்பர்கள் எதிர்த்து நின்றாலும் தாக்கி அழிப்பதற்கு வேண்டிய வசதிகள் அப்போது அந்த கோட்டையில் இருந்தன பாட்டனார் அந்த மதிலையும் கோட்டையையும் அமைத்திருக்கும் விதத்தையும் நுணுக்கத்தையும் இளைய பாண்டியனான சாரகுமாரன் வியந்து கொண்டிருக்கும் போதே கீழே குனிந்து அமர்ந்த முடிநாகன் அந்த இடத்தில் கயிற்றால் பிணைக்கப்பட்டிருந்த மாபெரும் மர உருளை ஒன்றை குறித்து இதோ பார்த்தீர்களா என்று வியப்பு நிறைந்த குரலில் கூறி கொண்டே முடிநாகன் வேகமாக அவற்றை இயக்கிய போது மிக விரைவாக அடுத்தடுத்து பல அற்புதங்கள் நிகழ்ந்தன இயந்திர பொறிகளால் நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்த அந்த இடத்து மதிர்ச்சுவரிலிருந்து அடுக்கடுக்காக அம்புகள் பாயத் தொடங்கிய போது கீழே முத்து பண்டகசாலையை கொள்ளையிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த கடற்கொலைஞர்கள் திகைத்து பதுங்கலாயினர் கூறிய அம்பு மலையிலிருந்து தப்புவதற்காக பண்டசாலையின் சுவரோடு சுவராக ஒண்டிக்கொள்வதை தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது வில்லெறி வியன் பொறி கல்லிடு கூடை போன்ற பல்வேறு இயந்திர பொறிகள் அந்த மதிலின் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருப்பதை தக்க சமயத்தில் நினைவூட்டியதற்காக முடிநாகனை பாராட்டினான் சாரகுமாரன் இந்த சமயோசிதமான காரியத்தினால் முத்து பண்டசாலை கொள்ளை போகாமல் காப்பாற்றிய அவர்கள் அதே நேரத்தில் தங்கள் குதிரைகளை கொள்ளை விடும்படி நேர்ந்தது மதிலிருந்து எதிர்பாராத தாக்குதலை கண்ட கொலைஞர்களில் சிலர் பின்பக்கமாக கடலில் நிறுத்தியிருந்த படகுகளில் ஏறி தப்பினர் வேறு சிலர் வீதி வழியே ஓடி வந்த போது மதில் சுவர் அருகே நிறுத்தப்பட்டிருந்த இவர்களுடைய குதிரைகளில் ஏறி தப்பிவிட்டனர் முத்து பண்டசாலையை காப்பாற்றிய பெருமையோடு தங்கள் பரிகளை இழந்து நடந்தே அரண்மனைக்கு திரும்பினார்கள் முடிநாகனும் சாரகுமாரனும் மறுநாள் காலையில் விடிந்ததும் பாட்டனார் வெண்தேர் செழியர் இளைய பாண்டியனை சந்தித்த போது கேட்ட முதல் கேள்வி இரவில் நகருலா முடிந்த பின்னும் நெடுநேரம் நீ திரும்பி வரவில்லையே உன்னுடைய பள்ளியறையில் கூட உன்னை காண முடியவில்லை அவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தாய் என்பதுதான் இளைய பாண்டியரிடம் அவர் இந்த கேள்வியை கேட்டபோது தேர்ப்பாகன் முடிநாகனும் அங்கு இருந்ததால் அவனே பாட்டனாருக்கு மறுமொழி கூறிவிட்டான் இளைய பாண்டியர் நகர் பரிசோதனைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மகேந்திர மலை குன்றுகளில் உள்ள ரத்னாகரங்களையும் கடற்கரையோரத்து புறவீதியில் உள்ள உள்ள பண்டக சாலைகளையும் சுற்றி பார்த்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பினோம் என்று முடிநாகன் கூறிய உடனே குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிகள் உண்டா என்று அவனையே மேலும் கேட்டார் பெரியவர் முடிநாகன் உடனே முத்து பண்டசாலை நிகழ்ச்சியை அப்படி தான் பாட்டனாரிடம் அதை பற்றி சொல்லுவதை இளைய பாண்டியர் விரும்புகிறாரா விரும்பவில்லையா என்பதை அறிய இடையிடையே அவருடைய முகபாவத்தையும் கவனித்துக் கொண்டான் அவன் எல்லாவற்றையும் கூறி முடித்ததும் முத்து பண்டசாலையில் கொள்ளை போகாமல் காப்பாற்றியதற்காக அவர்கள் இருவரையும் மனமாற பாராட்டினார் வெண்தேர் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அரச குடும்பத்தின் சிறப்பையும் குடிப்பெருமையையும் கேடு ஒன்றும் இல்லை என்று வசனமே சொல்லுவார்கள் நாடு எங்கும் கொலை களவு பொய் வஞ்சமின்றி காப்பாற்றுவது நமது கடமை கபாலபுரம் கோநகராக அமைந்ததிலிருந்து ஒவ்வொரு நகரணி மங்கள நாளிலும் இந்த கடற்குறும்பர்கள் இப்படி ஏதாவது சிறியதாகவோ பெரியதாகவோ கலகம் செய்ய தவறுவதே இல்லை இவர்களுக்கு ஒரு கண் நம் நகரத்து விலைமதிப்பற்ற முத்துப்பண்ட சாலைகளின் மீதென்றால் இன்னொரு கண் நமது மாபெரும் கபாடங்களின் உச்சியில் பதித்துள்ள ரத்தினங்களின் மீது இருக்கிறது அவுணர் வீதியிலுள்ள உள்ள அருகே இந்த கடற்குறும்பர்களுக்கு ஒற்றுச்சொல்லும் துரோகிகள் சிலரும் இருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த கயவர்கள் யாரென்றும் இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை முயன்றால் அதையும் கண்டுபிடித்து விடலாம் என்று பாட்டனாருக்கு பயந்து கொண்டே அவருடைய முகத்தை பார்க்க தயங்கியவனாக முடிநாகனிடம் சொல்வது போல் கூறினான் சாரகுமாரன் அதை கேட்ட பாட்டனாரிடமிருந்து அவனுக்கு நீண்டதோர் அறிவுரையே கிடைத்தது கண்டுபிடிக்க முடியும் என்பதில் எனக்கும் மையமில்லை குழந்தாய் ஆனால் இதில் சிறிது ராஜதந்திரமும் வேண்டியிருக்கிறது இங்கிருக்கும் முரட்டு அவுணர்களில் பலர் புதிதாக இந்த நகரை அமைக்கும்போது நமது மாபெரும் கோட்டை மதில்களை உருவாக்கவும் அகழிகளை வெட்டவும் தேர்கோட்டம் சமைக்கவும் பணியாட்களாக வந்து பின் இங்கேயே தங்கிவிட்டவர்கள் அவர்கள் ஒன்றாக இணைந்து தங்கி தங்கள் குடியிருப்பு வீதியையே இந்நகரின் புறத்தே அமைத்துக் கொண்டவர்கள் கோநகருக்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகளில் இருக்கும் தீவுகளில் அங்கங்கே கூட்டம் கூட்டமாக வாழும் இந்த ராட்சச குழுவினர்களை முழுமையாக பகைத்துக் கொள்வதில் கேடு உண்டு பகை இவர்களின் கெடுதல்களை இப்படியே வளர விடுவதிலும் கேடு உண்டு பிற்காலத்தில் இந்த நாட்டை ஆளும் பொறுப்பு உன் கைக்கு வரும்போது இவற்றையெல்லாம் பற்றி நீ இன்னும் மிக அதிகமாக சிந்திக்க வேண்டியிருக்கும் பகைவர்களை விட கெட்டவர்கள் நண்பர்களை போல் தெரியும் பகைவர்கள்தான் என்றார் அவனுடைய பாட்டனார் அப்போது அவருடைய நரைத்த மீசையும் சுருக்கம் விழுந்த முகமும் குழிந்த கண்களும் எத்தனைக்கெத்தனை முதுமையாக தளர்ந்து தோன்றினவோ அத்தனைக்கத்தனை கொண்டனவாகவும் இளைய பாண்டியனின் கண்களுக்கு தோன்றின கபாடபுரம் எனும் பொன்மயமான புது கோ இத்தகையதொரு கம்பீரம் வாய்ந்த தலைநகரமாக உருவாக்க பாட்டன சிரமங்களையும் துன்பங்களையும் பற்றி பிள்ளை பருவத்திலிருந்து கதை கதையாக கேள்விப்பட்டிருந்தான் அவன் ஒரு கணம் அந்த முதியவர் தன் பாட்டனார் என்ற உறவை மறந்து கபாடபுரத்தை எண்ணத்தில் உருவாக்கி பின் இயல்பிலும் உருவாக்கியவர் என்ற வியப்புடன் ஏறிட்டுப் பார்த்தபோது அந்த சாதனையை செய்தவரை பற்றிய ஞாபகம் மலை பூட்டுவதாய் இருந்தது அவனுக்கு அவரோ அவனிடம் மேலும் மேலும் உற்சாகமாக பல செய்திகளை கூறத் தொடங்கிவிட்டார் இந்த நகரத்தை உருவாக்கிய புதிதில் எத்தனை இரவுகள் எத்தனை விதமான கோலங்களில் உறக்கமின்றி நகர் பரிசோதனைக்காக நான் அலைந்திருக்கிறேன் தெரியுமா திருடர்களும் காமுகர்களும் தான் எந்த காலத்தும் ஆட்சியின் எதிரிகள் இவர்கள் விழித்திருக்கும் நேரமோ இரவு இவர்களை திருத்த காவல் வீரர்களையும் நீதியையுமே நம்பியிராமல் நானே சுற்றி அலைய விரும்புவேன் குழந்தாய் மாபெரும் துறைமுகத்தில் தென்கடல் வழிவரும் பல நாட்டு கப்பல்களும் நின்று போவதால் இங்கு நாலா தேசத்து மக்களும் தெரிகின்றனர் அவர்களை அறிவதும் உணர்வதும் அரசனுக்கு பயன்படும் என்பதை நீயும் ஒப்புக்கொள்வாய் சிகண்டியாரும் உனக்கு நூலறிவை கற்பிக்கலாம் உலகியலை நீயே அறிய வேண்டும் அனுபவம் மட்டும் தேடி அலைந்தே அடைய முடிகிறது இரவில் கால்கடுக்கு நகர் சுற்றுவதா என்று தயங்கக்கூடாது குறும்பர்களும் அவுணர்களுமாக தெரியும் கடற்கொலைஞர்கள் ஒரு வகையில் நமக்கு பாதுகாப்பு மற்றொரு வகையில் அந்தரங்கமாக நமக்கு பகை மார்பின் மேல் விழுந்து விட்ட பாம்பை வெட்ட முடியாது வெட்டினால் நம் இந்த பகையும் ஒரு விதத்தில் அப்படிப்பட்டது ஒடுக்கும் போது மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் அவர்கள் நம்மை அழிக்க விட்டுவிடவும் கூடாது அவர்களை அழிப்பதாக எண்ணி நாமே நம்மை அழித்து கொண்டு விடவும் கூடாது நேற்று நீ முடிநாகனோடு பரிசோதனைக்கு சென்றதை நான் மனமாற பாராட்டுகிறேன் குழந்தாய் மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை போக போக நீயாகவே எல்லாம் தெரிந்து கொள்ள நேரிடும் உனக்கே எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் வரும் என்றார் பெரிய பாண்டியர் பாட்டனாரிடம் விடைபெற்று சென்று அன்று பகலில் தாய் திலோத்தமையாருடன் ரெண்டு நேரம் உரையாடிக் கொண்டிருந்தான் சாரகுமாரன் இசைத்துறையில் பெருவல்லமை படைத்த அவன் தாய் அன்பாகவும் கனிவுடனும் அவனுடைய இசை திறமையை பரிசோதித்தாள் குருகுல வாசத்து செய்திகளை பற்றியும் ஒவ்வொன்றாக கேட்டாள் பிற்பகலில் முடிநாகனுடன் தேர்கோட்டத்திற்கு போயிருந்தான் இளைய பாண்டியன் தேர்கோட்டத்திலிருந்து முன்னிரவில் அரண்மனைக்கு திரும்பிய பின்னர் முதல் நாள் போலவே நள்ளிரவில் இன்றும் பரிசோதனைக்கு போகலாம் என்ற இளைய பாண்டியனின் விருப்பத்திற்கு முடிநாகனும் இணங்கினான் தொடர்ந்து ஒரே விதமாக போவதும் வருவதும் சந்தேகத்துக்கு இடம் தரும் என்பதனால் அன்றிரவு குதிரைகளில் செல்லாமல் நடந்தே செல்லலாம் என்று முடிவு செய்திருந்தார்கள் அவர்கள் தேசாந்திரிகளாக யாத்திரை செல்லும் யாத்ரீகர்களை போன்ற கோலத்தில் புறப்பட்ட அவர்கள் இருவரும் கோட்டைக்கு வெளியே புறவீதிக்கு வந்து சுற்றினர் அவர்கள் புறவீதிக்கு வந்த சிறிது நேரத்துக்கெல்லாம் புறநகரையும் அகநகரையும் பிரிக்கும் கோட்டை கபாடங்களை அடைத்து விட்டனர் இரண்டு கபாடங்களிலுமாக சேர்த்து ஈராயிரம் வெண்கல மணிகளுக்கு மேல் உள்ள அந்த கபாடங்களை இழுத்து அடைக்கும் போது கபாடபுர நகரின் சுற்றுப்புறத்தில் சில கல் தொலைவு வரை கணீர் கணீர் என்ற மணிகளின் ஒலி எழுந்து கேட்பது வழக்கம் பல்லாயிரம் மணி நாக்குகள் கலீர் கலீர் என்று ஒலித்து சிதறும் அந்த ஓசையை செவியுற்று தலைநகரில் கோட்டை கதவை அடைத்து விட்டார்கள் என்று அக்கம்பக்கத்து சிற்றூர்களில் உள்ளவர்கள் பேசிக் கொள்வதுண்டு அன்றும் நகர் பரிசோதனைக்காக புறநகருக்கு வெளியே வந்துவிட்ட பின் இளைய பாண்டியரும் முடிநாகனும் இந்த ஓசையை கபாடங்கள் அடைக்கப்படுவதை உணர்ந்தனர் முதல் கபாடத்தை அடைக்கும் மணி ஓசையை கேட்டே வெளியே வந்தவர்களில் கோட்டைக்குள் காரியம் உள்ளவர்கள் விரைந்து உள்ளே போய்விட முடியும் அதற்கு வாய்ப்பாகவே முதல் கபாடத்தை அடைப்பதற்கும் இரண்டாவது கபாடத்தை அடைப்பதற்கும் நடுவே அரை நாழிகை போது இடைநேரம் கொடுத்து வழக்கமாக அடைத்தனர் முதல் நாள் தேருலாவின் காரணமாக கபாடங்கள் அடைக்கப்படவில்லை நகரின் பெயரையே தங்கள் பெயராக கொண்டிருக்கும் அந்த புகழ் வாய்ந்த கபாடங்கள் ஆண்டின் நாட்களில் அடைக்கப்பெறாத ஒரே தினம் இந்த நகரணி மங்கள நாள் மட்டும்தான் கபாடங்களின் பல பகுதிகளில் விலை உயர்ந்த முத்துக்களும் உச்சியில் உள்ள குமிழ்களில் விலை மதிப்பற்ற பெரிய பெரிய சிவப்பு ரத்தினக்கற்களும் கற்களும் பெற்றிருந்தன அவற்றை திருடும் நோக்குடனோ பெயர்த்தி எடுக்கும் ஆசையுடனோ எவராவது இந்த கபாடங்களில் ஏறினால் அப்படி ஏறும்போது உண்டாகிற மணிகளின் ஓசை அருகில் உள்ள காவல் வீரர்களையும் நகரையும் எழுப்பி விட்டுவிடும் மணிகள் கபாடங்களில் பொருத்தப்பட்டதன் அந்தரங்க நோக்கங்களில் இதுவும் ஒன்று கோநகரத்தின் அந்த தெய்வீக கபாடங்களின் மேல் செந்நெருப்பு தகதகப்பது போல் தெரியும் அந்த ரத்தினங்கள் உலகின் வேறெந்த ரத்னாகரங்களிலும் கிடைக்காதவையும் சிறப்புமிக்கவையும் ஆகும் இளைய பாண்டியனும் தேசாந்திரிகளின் கோலத்தோடு புறநகருக்கு வந்து அங்கிருந்த புன்னை மரங்களில் ஒன்றின் அடியில் போய் அமர்ந்த போது கபாடங்கள் இரண்டையுமே அடைத்து முடித்திருந்தார்கள் புன்னை மரத்தடியில் அமர்ந்தவர்கள் அதிக நேரம் பேசிக்கொண்டே இருந்துவிட்டதனால் இருந்து விட்டதனால் பொழுது கழிந்தது தெரியவே இல்லை மறுபடி அவர்கள் புன்னை மரத்தடியில் இருந்து எழுந்தபோது மேற்கு திசையிலிருந்து பொதிகள் போன்ற சில மூட்டைகளை சுமந்து கொண்டு நான்கு ஐந்து முரட்டு அவுணர்கள் கபாடங்களை நோக்கி செல்வதை கண்டு மறைந்து நின்று கவனித்தனர் தற்செயலாக தென்பட்ட அந்த காட்சியை அவர்கள் சிரத்தையோடு கவனித்ததனால் அந்திரவு கபாடத்தில் நிகழ இருந்த களவு ஒன்று தடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை அவர்கள் இருவரும் கவனிக்க நேராமல் இருந்திருந்தால் குறைந்தபட்சம் கபாடத்திலிருந்து அந்திரவு சில முத்துக்களாவது பெயர்த்து கொண்டு போகப்பட்டிருக்கும் அத்தியாயம் ஆறு முடிவடைந்தது அடுத்த பகுதியில் ஏழாவது அத்தியாயத்தை வாசிக்கலாம் நன்றி